ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே வெஜ் புலாப் நல்ல பொல பொலன்னு உதிரியாக ஒன்னோடொன்னும் ஒட்டாமல் சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த புலாவுக்கு ஒரு தனித்துவமான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா வீட்டிலேயே வறுத்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து ஏலக்காய் அப்புறமா ஒரு பத்து கிராம்பு சின்ன சைஸில் ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் சின்ன சைஸ் ஜாதிக்காய் அப்புறம் இந்த அளவுக்கு ஜாதிப்பூ எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சியில் இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் போட்டுட்டு லைட்டாக அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த புலாவ் மசாலா நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதிலருந்து ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி புலாவுக்கு சேர்க்க போகிறோம் அதுவே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் மீதியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைங்கிற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வறுத்தாச்சு வருத்திட்டு நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாலாம் பவுட்ரு பண்ணணுன்னு இல்லை இந்த மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் கூட போதும் இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா ஆற விட்டுவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைங்கிற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்துதான் வந்து நம்ம புலாவ் பண்ண போற பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் விரும்பலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி அப்புறம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஷாகி ஜீரா ஒரு அரை டீஸ்பூன் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வெங்காயத்தை மெல்லுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வெங்காயம் போட்டால் போதும் இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரே ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது போட்டு வதக்கிக்கோங்க அதே மாதிரி இந்த புலாவுக்கு தக்காளியை ரொம்ப கொழ கொழன்னு மசீர மாதிரி வதக்கக்கூடாது கொஞ்சம் அந்த தக்காளி சாஃப்டாக வெந்து வந்தால் மட்டும் போதும் இப்போ வெந்துருச்சு வெந்ததும் இது கூட ஒரு ஒரே ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஏழெட்டு பீன்ஸ் அரை கப் அளவுக்கு பட்டாணி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த காய்கள்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க இந்த காய்களை எல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு புலாவோடய டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காய்கள் எல்லாமே ஒரு முக்கால் வாசிக்கிட்ட நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அந்த கப்லே அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த புலாவ் மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி வேண்டாம் பாருங்கள் நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம காய்கள் வதக்கும்போது சேர்க்கக்கூடாது தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது கூட அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷமாவது நீங்கள் வந்து அரிசியை நல்லா ஊற விடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சு நான் வந்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டேன் அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சீரக சம்பாளையும் செய்யலாம் இல்லை நார்மலாக நம்ம வந்து வீட்டில் சாப்பாடு செய்ய யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கல் அரிசிலையும் நம்ம வந்து இந்த புலாவ் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் அரிசியை சேர்த்துட்டேன் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரே லெவலுக்கு நல்லா வற்றி வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து நல்லா வற்றி வந்துருச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வந்து தம் போட்டுடலாம் எப்படி தம் போடுறதுன்னு நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு தோசை தவா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம புலாவ் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக இந்த மாதிரி ஒரு கல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு வச்சுருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு புலாவ் வந்து நல்லா பொல பொலன்னு உதிரியாக ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக ரெடியாயிரும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு நார்மலாக நம்ம புலாவ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த புலாவ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அப்படியே நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்